உதயோக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் பகல் வெல்லும் கூகையை காக்க இகல் வெல்லும் வேண்டும் பொழுது இந்த புத்தம் புதிய புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா நல்லா இருக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உறுதாக்கி மகிழ்கின்றேன் சார் இப்போ வந்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நன்றி சார் சார் இப்போ வந்து கல்யாணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் முக்கியம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த கல்யாணம் வந்து ரொம்ப கஷ்டமாக கொடுக்குற அளவுக்குலாம் மாறுற நிலமையில நம்ம பார்க்குறோம் என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப செல்லமாக இருப்பாங்க வீட்டில் பயங்கர படோடபமாக வளர வளர்க்கப்படுவாங்க அவங்க சொல்கிறது தான் பெருசாக இருக்கும் அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எதுவுமே அவங்க சொல்லி எடுபடாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வேண்டியது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் மாறிடுது லைஃப் சில பேருக்கு அதுவே ஆப்போசிட்டாகவும் இருக்கும் இங்கே கஷ்டப்பட்டுருப்பாங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கும் போது ஆனால் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க இந்த மாதிரியான மாறுதல்கள்லாம் ஜோதி இடத்துல எப்படி பார்க்கப்படுது சார் அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் என்ன ஊழ்வினையால் நமக்கு அமைப்பு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த விதியின் வாயிலாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் வீழ்ச்சியும் அடைகிறோம் அல்லது உயர்வும் அடைகிறோம் அந்த அடிப்படையில் இந்த ஸ்திரலகணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு லக்னத்தை சொல்லலாம் ஸ்திரலகணம் என்றாலே ஒன்று ரிஷப் லகணம் மற்றொன்று சிம்மலகணம் அதற்கு அடுத்தது விருச்சக லகணம் அதற்கு அடுத்தது கும்பலகணம் இந்த ஸ்திரலகணத்தில் பிறந்தவர்களுக்கு மூணாம் இடத்திலே குரு இருக்கிறது அப்போது ரிஷபலகணத்திலே ஒரு பெண்மணி பிறந்திருக்கிறார் இல்லை ஓன் ஆண் பிறந்திருந்தாலும் ரிஷபலகணத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு உச்சம் பெற்று ஏழாம் இடத்ததிபதி செவ்வாய் அல்ல தசமகேந்திரத்திலேயோ அல்லது லக்னத்திலேயோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ நாலாம் பாவத்தில் இருந்தால் இவர்களுடைய திருமணத்திற்கு பிறகு அடுத்தவர்களுடைய கை பாவையாக மாறக்கூடிய தன்மை இயற்கையாகவே உண்டு இதெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு எட்டு வயசில் ஒரு பெண் குழந்தையோ அல்லது ஒரு ஒன்பது வயசில் ஒரு ஆண் குழந்தையோ இருக்கிறான் என்று சொன்னாலே இவெல்லாம் ரெண்டாவது லைஃபுக்காக பிறந்த ஜாதகம் என்று அன்றைக்கே அறுதிக்கிட்டு சொல்ல முடியும் அப்போ ஸ்தி ரிஷபலகடத்திற்கு மூன்றாம் இடத்துல ஒரு பெண்மணி பிறந்திருக்கிறார் கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன்னால் என்னுடைய அலுவலத்தில் நிறைய ரிசவலகடத்தை பார்ப்பதில் எல்லா ரிசவலகடத்தையும் சொல்லிவிட முடியாது அந்த ரிசபலகடத்திற்கு மூன்றாம் இடத்தில் குரு உச்சம் பெற்று இந்த செவ்வாய் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல இருந்து ஒரு சனியால் பார்க்கப்பட்டாலோ அனை சனியால் சேர்க்கப்பட்டிருந்தாலோ அல்லது ராகுவால் அந்த செவ்வாய் பீடிக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் நிச்சயமாக இவர்களுக்கு முதல் வாழ்க்கையை தோல்வி கண்டு மறு வாழ்க்கையால் தான் தித்திக்க வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய நியதி இதுதான் ரூல் அப்போது இந்த பெண்ணுக்கு பாரம்பரியமாக வாழையடி வாழையாக நல்ல ஃபேமிலி நல்ல கௌரவமான மிட்டா மிராசுதார ஃபேமிலியாக இருக்கும் வரி வரிசையாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் நல்ல கணவன்மனை வாய்க்கிறது அருமையான பிள்ளைகள் பிறக்கிறது பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் பிறக்கிறது வம்சாவிருத்தி தோஷம் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட வரன் வீட்டில் வந்து இந்த பெண்ணை கை நினைச்சாலும் அந்த பையனுடைய ஜாதகத்துலேயும் அந்த மைனஸ் அங்கு இருக்கும் இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் மைனஸ் தழுவப்பட்டிருக்கும் ரெண்டு விதியும் ஒன்று சூறும்போது கொலாப்ஸ் ஆகும் என்னப்பா நம்ம பாரம்பரியமான வீட்டில் தானே கொடுத்தோம் நல்ல கௌரவமான இடத்துல தானே கொடுத்தோம் இந்த இந்த பொண்ணு வந்ததுக்கு பிறகு இப்படி ஆகி போய்ச்சனில் கிடையாது அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்று சொல்வதை போல் இந்த பெண் ரெண்டாம் தரத்துக்காக பிறந்த பொண்ணு அந்த பையனுடைய ஜாதகத்துலேயும் அந்த மைனஸ் அங்கே இருக்கும் இல்லாமல் இந்த விதி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறைக்கு பிறகு எல்லாம் அப்படியே பம்சா அதை பப்சம் ஆகி அப்படியே மைனஸான பாதையில் கீழே உழுவுறதெல்லாம் அந்த குடும்பத்தில் அப்போது பாரம்பரியமான குடும்பம் அங்கே தோத்து போயிடுது ஆனால் இதே சேத்தில் செந்தாமரை முளைப்பது இல்லையா அப்போ வீட்டில் வந்து பெரும் குடிகாரராக இருப்பார் தகப்பனார் மலத்திலையும் சகுதியிலேயும் உருண்டு பரண்டு வந்திருப்பார் அந்த குடும்பத்தை சொல்கிற அளவுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு இருக்காது ஆனால் வம்சாவிருத்தி தோஷங்கள்லாம் தலை இருக்கோம் ரெண்டு மூணு தலைமுறையாகவே பார்க்கலாம் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை இருக்கும் ஆனால் சேத்துலேயும் செந்தாமரை முளைப்பதைப் போல் அருமையான மழலை செல்வங்கள் பூத்து அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோமநாண்டி வீட்டில் வாழ்க்கை வாழும் அந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் அந்த பெண்ணு போய் சேர்ற இடமோ இல்லை ஒரு பொண்ணை கட்டுற நேரமோ இவனுடைய ஜாதகத்தில் அங்கே இருக்கும் அந்த விதி அதைத்தான் அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்று சொல்வதைப் போல் அந்த ரிஷபலகடத்திற்கு அந்த மூன்றாம் இடத்துல குரு இருந்துவிட்டாலே எதனால் அப்படி சொன்னேன்னா எட்டாம் இடன்றது தான் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ கள்ளக்காதலன் கள்ளக்காதலி வாய்க்கக்கூடிய ஸ்தானம் அப்போது எட்டாம் இடத்த அதிபதியே போகஸ்தானத்தில் வந்து உக்காந்துருக்கிறார் சுகம் கொடுக்க ஒரு பெண் வந்தாகணும் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் ஒரு பெண் ஜாதகமாக சுகம் கொடுக்க ஒரு ஆண் வந்தாகணும் அது இளையதாரம் என்று சொல்லக்கூடிய மாரக லாபாதிபதியாக வருவார் இந்த ரிஷபலக்கணத்திற்கு இந்த குரு அப்போ செகண்ட் லைஃப் பார்ட்னரை எப்படி கொடுக்கறது கணவன் இருக்கும் பொழுதே வேறொரு ஆடவரோட சகவாசத்தை உருவாக்குவது ஒரு கணவன் பிரிந்து அல்லது கணவன் இறந்து மறு வாழ்க்கையால் தித்திக்கக்கூடியது ரெண்டு பேட்டர்ன் இருக்கு அப்போது அந்த ரிசபலகணத்திற்கு கௌரவஸ்தானம் என்பது ஐந்தாம் இடம் அந்த கௌரவஸ்தானாதிபதி ரெண்டு ஐந்து என்று சொல்லக்கூடிய தனபஞ்சமாதிபதியோட அந்த செவ்வாய் மிங்கிளாகி ராகுவோட கேதுவோட அட்டாச்சாக டச் பண்ணி பிறப்பு ஜாதத்தில் இருந்தால் இவர்களுக்கு கௌரவம் பங்கமாகும் மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை குரங்குதாக கூடிய மனசை அந்த பெண்ணுக்கோ அல்லது ஒரு ஆண் ஜாதகம் மறந்து ஆணுக்கு கொடுத்துட்டு வேறொரு ஆடவரோடையோ வேறொரு பெ பெண்ணோட சகவாசத்தை உருவாக்குறது இப்போ நிறைய பார்க்கலாம் அப்போது அந்த அடிப்படையில் அதே போன்று கௌரவம் நல்ல நிமிந்து நிற்கிறது இந்த ரிசவலகணத்திற்கு என்று ஓரளவுக்கு வைத்துக்கொள்வோமே அப்போ ஓட்ட பஸ்ஸில் சில காலம் பிரயாணித்துட்டு ஒரு பெண்ணுக்கானுக்கு பிரி பிரிவினை ஏற்பட்டு டைரெக்டாக ரெண்டாம் தரத்துக்கு பதினொன்று வலுத்து வலுத்திருப்பதனால அதனால தான் அந்த ஸ்திரலகணக்காரர்களுக்கு வாழ்க்கை பயணத்தை அமைக்கும் பொழுது கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுது முன்னோட்டமாக வென்று தெரிவதை சொல்வதைப் போல இந்த ஒம்பது பொருத்தம் இருக்குது இந்த பத்து பொருத்தம் இருக்குப்பா பாரம்பரியமாக நல்ல குடும்பம்ப்பா இல்லை செவ்வா இருக்கா இல்லை ராகு இருக்கா கேது இருக்கா இப்படின்னு பார்க்குறத விடுத்துட்டு கட்டப்புறத்தில் சாணப்புறத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில் நல்ல மேன்மை பொருந்திய கிரகங்கள் இருக்கிறதா இல்லையா என்று சீர்தூக்கி பார்க்காமல் நிறைய பேர் என்னுடைய அலுவலகத்தில் சார் ஒம்பது பொருத்தம் இருக்குதுன்னு தான் சார் பார்த்தோம் அமைச்சோம் ஆனால் தோல்வியாயிடுச்சு சார் அதுக்கு பிறகு தான் சார் புது யுகத்தில் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறேன் இன்றைக்கி வந்திருக்கோம் சார் இதுக்கு உண்டான ரெண்டாவது லைஃபுக்கு சொல்யூஷன் இருக்கா எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்ப்பது நிறைய பேர்களுக்கு நான் பார்க்குறேன் அனுதினம் அதனால் ஒம்பது பொருத்த இருக்குது இந்த பத்து பொருத்த இருக்குது இந்த மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது ஆயில்யம் மூத்த பைத்தொழுக்க கேட்டை ஆகாது ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாதுன்றலாம் இல்லாத ஊருக்கு வழி சொல்கிறத விட்டுட்டு இருக்கும் ஊருக்கு நல்ல பயணப்பட்டு இந்த பெண்ணும் ஆணும் ஜீவிக்க முடியுமா திருமணத்திற்கு பிறகு நன்றாக மேன்மையான வாழ்க்கை அடையக்கூடிய ஆண் பெண் ஜாதத்தில் இதே ரிசபலகடத்திற்கு செவ்வாய் ஆறில் அமர்ந்து அதனோட குரு பனிரெண்டாம் இடத்துல இருந்து மறைந்து நேரடியாக பார்க்கும் பொழுது நிறைந்த சௌபாக்கியமான வாழ்க்கை ஏற்படுறத ஆண் பெண் ஜாதத்தில் பார்க்கலாம் அதே போன்று சந்திரன் வந்து ஒரு உதாரணத்துக்கு கடகமனையில் அமர்ந்திருக்கு இந்த ரிசபலகடத்தில் பிறந்து அருமையான வாழ்க்கை பயம் அமையும் இல்லறத்தில் நல்லறம் பேணி நல்ல மழலை செல்வங்கள் பூக்கும் ஐந்தாம் இடத்து அதிபதி மைனஸில் இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸில் இருந்தாலும் சரி இவர்களுக்கு கணவனால் அல்லது மனைவியால் நிச்சயமாக உயிர்வடையும் இது பிறப்பு ஜாதகத்தில் இந்த குருவும் இந்த செவ்வாயும் மறைந்து நின்று நிறைந்த இந்த யோகாதிபதிகள் லக்னாதிபதி சுக்கரனோ புதனோ நிறைந்து நின்றாலே இவருடைய வாழ்க்கையில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான வீட்டில் ஒரு பெண்ணு பிறந்திருப்பாள் திருமணத்திற்கு பிறகு இந்த மாதிரி கிரக அடைவுகள் இருந்துட்டா அப்போ சொன்னேன் இல்லைங்களா ரிசபல கணத்திற்கு செவ்வாய் ஆறில் மறைந்து பன்னிரெண்டில் குரு இருந்து ஒரு பெண்ணு பிறந்திருக்கிறா போகிற இடத்துலம்மா கணவன் வந்து தங்க தாம்பளத்தில் வச்சு தாளாட்டுவம்மா அந்த மாதிரி வாழ்க்கை துணையும் அமையிறத என் கணவன் போன்று இல்லை அதை காதலித்து திருமணம் பண்ணாலும் சரி காதலிக்காமல் பெற்றோர்களாக பார்த்துட்ட கல்யாணமாக இருந்தாலும் இரவு நேரத்தில் தாலி எடுத்து கொடுத்து ராகு காலம் யமகண்டல் தா யமகண்டத்தில் தாலி கட்டினா கூட அவங்க நிச்சயமாக நல்லா இருப்பாங்க மைனஸான நேரன்றது இடைப்பட்ட ராகு கேதுவால் கிடையாது பிறப்பு ஜாதகத்தில் மைனஸ் இருந்தால் நீ நல்ல நேரத்தில் தாலி கட்டி ஐந்தாறு குருக்களை வைத்து யாகபீடங்கள் நடத்தி பத்தாயிரம் பேர் அச்சலை போட்டு ஆசீர்வதித்த கல்யாணமாக இருந்தாலும் பத்தே நாளில் தோல்வி காணது என்னுடைய அனுபவத்தில் நாற்பத்தைந்து ஆண்டு காலத்தில் உணர்ந்த உண்மை சார் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க செகண்ட் மேரேஜ்னு இருந்ததுன்னா அது பண்ணி தான் அதுதான் உங்களுக்கு நல்லபடியாக அமையும்னா அப்படிதான் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க நமக்கு இந்த தான் ஜாதகத்தில் தெரியுது இல்லைங்க சார் அதாவது செகண்ட் மேரேஜ்னு ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறது ஏன்னா அது அது முன்னாடியே தடுத்து நம்ம எதாவது பண்ணலாமா ஏன்னா ஆண் பெண் வாழ்க்கை ரெண்டு பேருதுமே பாதிக்கப்படுது இல்லைங்களா அதுக்கு வா வாய்ப்பு இருக்குதா ஜோதிடத்தில் அது கொஞ்சம் ஆண் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பாதிக்கிறவங்க நீங்கள் என்ன வருத்தப்பட்டு நான் என்ன வருத்தப்பட்டு நடக்க போதும்மா பாதிக்கிறவங்க பாதிக்கிறவங்களோட தான் சேருவாங்க அதைத்தான் விதி விதியை சார்ந்து அமையும் என்று சொல்வதை போல் மகரலகணத்தில் பிறந்து நாளில் சந்திரன் அமர்ந்து மேசத்து ராசின்னு வச்சுக்கோங்களேன் பத்தில் சுக்கரன் இருக்குன்னு வைங்களேன் அது ராகு கேதுவோடு கூடிடுச்சு இல்லை கூடாமலே தனித்த கேந்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் பத்தில் சுக்கரன் இருக்கிறாரு இல்லை ஏழில் சுக்கரன் கட்டாயம் இவனுக்கு செகண்ட் லைஃப் தான் அமையும் அதில் எந்த கருத்துக்கும் இல்லை மகரலகணத்துக்கு நாலில் சந்திரன்மா மகரலகணத்துக்கு ஏழில் சுக்கரனுமா இப்போ ஒரு ஆண் ஜாரத்தில் எப்படி இருக்குதுன்னா கட்டாயம் மனைவி வந்து ஒரு ஃபயர் ஆக்சன்லேயோ இல்லை சூசைட் தாட்லையோ ஏதோ ஒரு வகையில் போயிடுவான் இவன் ரெண்டாம் தாரத்துக்குன்னே பிறந்துவன் ரெண்டாவது வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்குனே பிறந்தவன் அது காதலித்து அந்த வலையில் அந்த பெண்கள் விழுந்து வலையில் விழுறதுன்னு சொல்ல முடியாது விதியை சார்ந்து தான் அந்த காதல் வயப்படும் அவனுடைய வலையில் விழுந்து பின்னாடி நல்ல வாழ்க்கை வாழ்கிற மாதிரி வாழ்ந்து ட்ராக் பன்னெண்டு வருஷம் காதலித்தேன் சார் இவனை ஏழு வருஷம் காதலித்தேன் அஞ்சு வருஷம் காதலில் சேர்றான் இப்போது பிடிக்கல எங்கள் அக்காவை பிடிக்குதுன்றான் எப்போது கல்யாணத்துக்கு பிறகு இந்த மாதிரிலாம் சொல்கிறத நிறைய கூத்துக்களை நான் பார்க்குறேன் அப்போது இதனால் சந்தேகம் கேடு சந்தோஷத்துக்கு மைனஸை ஏற்படுத்தும் அப்போ என்னன்னா ஏழில் சுக்கரன் இருக்குமா ஒரு கேந்திராதிபதி ஏழாம் இடத்துலேருந்து உட்காந்துருக்கான் ஒரு பெண் ஜாதத்தில் ஒரு ஆண் ஜாதத்தில் அப்போ ஆண் ஜாதத்தில் இப்படி இருக்குன்னா மனைவி கட்டாயம் போயிடுவான் செகண்ட் லைஃப்பை கொண்டு பண்ணும் அதே மாதிரி இல்லைன்னா கணவன் வந்து கட்டாயம் கணவன் ஸ்தானத்தை மைனஸ் பண்ணும் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்க்கை நடத்துகிறவங்கெலாம் இந்த பேட்டர்னில் இருப்பாங்க கட்டாயம் இருக்கும் நாளில் சந்திரன் இருந்தாலும் இந்த மாதிரி இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல் இந்த ரூல் படி தான் இன்னொரு இழுச்சவாயம் வருவான் இல்லைன்னா இழுச்சி வா பெண்மணி வருவான் அந்த ரெண்டும்தான் ஒன்று சேரும் இன்னொன்று கூட நம்ம பார்க்குறோம் சார் அதாவது பார்த்தீங்கன்னா லைஃப்ல வாழ்ந்துட்டே இருப்பாங்க இந்த பிள்ளைங்களுக்காக தான் நான் இவர் கூட வாழறேன் அப்படின்னு சொல்கிற பெண்களையும் பார்க்குறோம் அதாவது எனக்கு சந்தோஷமே இல்லை நல்லா இருந்தேன் இவங்களை கல்யாணம் பண்ணி தான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்கிற ஆண்களையும் பார்க்குறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா லாங் நல்லபடியாகவே வாழ்ந்துருவாங்க அவங்க அப்படி நல்லபடியா இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டே உள்ள கொலாப்ஸோடவே கட்டினதுனால தான் நான் இவ்வளோ மைனஸ்ல இருக்கேன் எம் முன்னாடியே தர்க்கமான கணவன் மனைவியில் பார்த்துருக்கேன் ஜாதத்தை நோட்டை எடுத்துட்டு வருவாங்க ரெண்டு பேருக்கும் ஆர்கூமெண்ட் நடக்கும் வீட்டில் நடக்கிற சண்டை மாதிரி ஏன் ஆஃபீஸில் நடக்கும் அம்மா அம்மா அது பார்க்க வந்த இடத்துல அம்மா உங்கள் விதி அதுதான் இவனை கட்டினால்தான் அப்படி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீ இந்த லோகத்து சுந்தரனை கட்டினாலும் உன் வாழ்க்கை இதுதான் நீ எல்லாம் ரொம்ப டாப்பர்லாம் போக முடியாது அப்படி டாப்பராக இருந்தால் உன் ஜாதகத்தில் பிளஸ் அங்கே இல்லைன்னா ஏன் இந்த ஓட்ட பாத்திரத்தோட நீ பயணம் பண்ணுற அவர் ஏன் உன்னை கட்டிக்கிட்டு உன்னை பண்ணிட்டு சீரழிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு தான் ரெண்டு விதியும் தான் ஒன்று சேரும் நீ பெரிய கோடீஸ்வரில் பிறந்துட்டாலும் இவன் தாழ்ச்சியான வீட்டில் பிறந்ததுனாலலாம் கிடையவே கிடையாது நீ கோமான் வீட்டில் பிறந்தாலும் கோமநாண்டியாக வாழன்னு உன் ஜாதத்தில் விதி இருக்குது இல்லாமல் நீ எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அது ஒரு தாய் தகப்பன் வந்து மேட்ச் பண்ணி அமைச்சது வந்து குற்றம் கிடையாதுமா ஒரு ஜாதகத்தில் ரெண்டு பேரும் ஒரு பெண் பெண்ணு ஆணும் காதலிக்கிறாங்க காதல் வாய்ப்புறத பேரண்ட்ஸ் எதுக்குறாங்க சரி எதுக்கிறதுல உன் ஜாதத்தில் காதல் தோல்வி அடைன்னு விதி இருந்தால் என்ன யார் எடுத்தாலும் போயிடும் அப்போ பேரண்ட்ஸ் எதுக்குறாங்கன்னா உனக்கு தோல்வி காணணுன்றது தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நடக்குன்ற விதி அங்கே இருக்கும் அது உன் பேச்சை கேட்டு நான் இவனுக்கு கை நீட்டுறேன் தலையை கழுத்தை நின்றேன் அவன் நல்லா வச்சுருக்கணும் நல்லா வச்சுருக்கணும் அவன் நிச்சயமாக நல்லா வச்சுருக்க மாட்டேன் இங்கே தான் மைனஸ் இருக்க அப்போ உன்னால் தான் என் வாழ்க்கை போச்சுன்னு கிட்ட நிச்சயமாக கிடையாது ஒரு தாய் தகப்பனால் ஒரு பெண் பிள்ளைக்கோ ஒரு ஆண் பிள்ளைக்கோ திருமணம் செஞ்சு வச்சு வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னா உன் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்றது தான் அர்த்தம் அதுக்கு தாயோ இல்லை ஒரு தகப்பனோ அல்ல காதலிடம் இல்லை உற்றார் காரணம் காரணமல்ல உன்னை கட்டுனால தான் நான் மைனஸில் இருக்கிறேன் இவளை கட்டியிருந்தான் நல்லா இருப்பேன் இல்லை அவனை கட்டியிருந்தான் நல்லா இருப்பான் இந்த டைலாக்கு வேணால் நம்ம சொல்லிக்கலாமே ஒழிய நீ ஓட்ட பாத்திரத்தில் பிரயாணம் பண்ணணும்னா ஓட்ட பஸ்ஸில் பிரயாணம் பண்ணித்தான் தேரணும் இதெல்லாம் ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிசபலகணத்தில் பிறந்து சந்திரன் ஆட்சி பெற்று சனி நேரடியாக பார்க்குது எங்கேருந்து பார்க்குது மகரமனையில் ஆட்சி பெற்று அப்போ போதாக வரைக்கே அந்த இடத்துல புதனும் மிங்கிலாக அந்த சரணம் இதெல்லாம் சாமியார் ஜாதகம் ஒரு பெண்ணு பார்க்க அழகாக இருப்பா வயசு கடந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு எந்த ஆம்பளையும் பிடிக்கவே இல்லை சார் ஏ உங்கள் அப்பாவும் ஆம்பளை தானே அப்படின்னா விதி அது தான் எழுதப்பட்ட ரூல் நீ சன்னியாசி ஜாதம் அந்த பொண்ணு பார்க்க அப்சரஸ் மாதிரி அழகாக இருப்பா ஆனால் எந்த பெண்ணையும் ஆணையம் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் இவங்க காதலுங்கிறத ஒன்று இருக்கவே இருக்காது இதுதான் சன்னியாசி ஆச்சு அதே மாதிரி ஒரு பையன் ஜாதத்தில் இந்த மாதிரி ஒரு விருச்சகரணத்தில் பிறந்து விருச்சக லக்னத்தில் பிறந்து சனி மூணில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அப்போ சந்திரன் அந்த இடத்துல உட்காந்துரு கடகமனையில் அமர்ந்துட்டு அங்கே புதனோட அந்த புதனும் அங்கே மிங்கில் ஆகி செவ்வாய் அங்கே ஆகிட்டா இல்லை யாரை வாழ்க்கை வாழ்க்கையில் அப்போ சுக்கிரனும் வந்து ஏழுலையோ அல்லது தசமகேந்திரத்தில் வளர்த்துட்டா அவர் வாழ்க்கை பயணம் போயிடும் அப்போ இந்த மாதிரி சன்னியாசி யோகம் அவஜாதங்களோட ஒரு ஜாதகம் சம்சார ஜாதகமாக வாழணுன்னு விதி இருக்கும் இடையில் வந்து மைனஸான திசாபுத்திகள்ன்றது இங்கே போய் உழண்டு போய் மாட்டி இவனுக்கு ஆண்மை பிரச்சனை இருக்குது இந்த பொண்ணுக்கெல்லாம் பெண்மை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பிரிஞ்சுட்டு அதில் ஒரு சாரர் நல்லா இருப்பாங்க மறுசாரர் தோல்விக்காகும் மூணு கல்யாணம் பண்ணி மூணு விவாகரத்தாகும் இல்லைனா கல்யாணமே நடக்காமல் போகிறதெல்லாம் கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியும் என்று சொல்வதை போல் அன்பர்களை இந்த ஒம்பது பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் இந்த பதினோரு பொருத்தம் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நாலு நட்சத்திர தேதி மெல்லாம் குறித்தாலும் இங்கே செத்தவங்காத போய் சங்கூதுன்னா அவன் பிழைச்சிக்குவான்னா அவனே செத்து போய்ட்டு அவங்க அதில் போய் ஊடு சங்கம் வேணா ஊதலாம் அவன் எரிஞ்சு வருவான் அந்த மாதிரி ஜாதக அமைப்பில் பால்பட்ட கிரகங்கள் கூட்டு கிரகங்களாக பிறப்பு ஜாதகத்தை முடித்த அமைஞ்சிட்டாவே இவருடைய பால்படும் வாழ்க்கை அதாவது மேன்மை பொருந்திய அமைப்பு ஒரு பெண் ஜாதத்தில் ஆண் ஜாதத்தில் இருந்தால் என்ன உற்றார் உறவுங்கிறது உலகமே எதிர்த்தாலும் ஏன் கடவுளே எதிர்த்தாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விதி இருந்தால் யமனையே எட்டி வச்சிட்டு நம்ம வாழ்க்கை வாழலாம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அது பரிகாரம் என்ற பெயரால் பூஜைகள் என்ற பெயரால் புனஸ்காரங்கள் என்ற பெயரால் ஒருவனுடைய விதிப்பயனை மாற்ற முடியாது நான் இல்லைன்னு சொல்ல வரல அங்கே இருக்கு யாருக்கு இருக்குன்னு தான் சொல்கிறேன் கோயில் இல்லைன்னு சொல்லலை தெய்வம் இல்லைன்னு சொல்லல தெய்வம் இருக்கு ஆனால் அந்த தெய்வம் உன் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல அருமையான தரிசனத்தை கொடுக்கணுமா எதிர்கால வாழ்க்கைக்கு அழகாக கோடிட்டு அந்த கோள்கள் கோலோச்சு நிற்கிறதா என்று அங்கே பார்க்காம இங்கே பிறந்துட்டு வந்துட்டு மற்றவங்க நாட்டை வாழ்க்கை வாழலாம் முடியுமா செல்வந்தர் ஆகணுன்னா உன் கையிலே இருக்குது உன் வாழ்க்கை உன் கையில் என்று வேணால் டைலாகுக்கு வேணால் சொல்லலாம் அந்த விதியோட சார்ந்து இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கையில் முயற்சியும் திருமணையாக்கணும்னா அந்த யோக ஜாதகமும் யோக ஐஸ்வரியமும் அவன் ஜாதத்தில் மண்டி இருக்கிறவங்க தான் பெரிய பெரிய தொழிலதிபராக ஒரு நல்ல கணவன் மனைவி கட்டு நல்ல மேன்மையான ஐஸ்வர்யமான வாழ்க்கை வாழ்ந்து பேர பிள்ளைங்களோட ஐஸ்வர்யத்தை பார்க்குற அளவுக்கு

ஆமாம்மா அதனால் பொதுவாக வந்து உங்களுக்கு சந்திரன் நீசம் பெற்றது தவறு கிடையாதும்மா உங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்காக ரெடியாக உட்காந்துருக்கும்மா காரணம் என்னென்னா உங்களுக்கு போகஸ்தானத்தில் அந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்று அந்த நீசத்தாரையில் அந்த சுக்கரன் அமர்ந்தது அவ்வளோ பெரிய சிறப்பம்மா உங்கள் வாழ்க்கையில் நல்ல தாம்பத்திய சுகம் இருக்குது அருமையான வாழ்க்கை பயணம் புத்திர பாக்கியம் உங்களுக்கு இருக்குது நீசச்சந்திரனாக இருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு குரு எங்கே இருக்கிறாரும்மா எட்டில் மறைஞ்சிருக்கிறாரா பரவாயில்ல ஒரு வகையில் அந்த குரு மறைந்தாலும் ஒரு வகையில் ஆறு குடைவன் எட்டுல மறையலாம் சனி நீசத்தாரையில் அமர்ந்தது மட்டும்தான் உங்களுக்கு திருமணம் தட்டி போகிறதுக்கு இது ஒரு மூல காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சந்திரனும் நீசத்தாரையில் லக்னத்தில் உங்களுக்கு செவ்வாயாம்மா அருமையான புத்திர பாக்கியம் கிடைக்குமா பார் போற்றும் பிள்ளை ஊர் போற்றும் உத்தம குழந்தை யாருக்குன்னா உங்களுக்கே நிச்சயமாக பேர பிள்ளைகளெல்லாம் பார்க்கக்கூடிய ஐஸ்வர்யம்லாம் இருக்குமா உங்களுக்கு லேட்டாக தான் வாழ்க்கை அமையும் ஆனால் லேட்டஸ்ட்டாக கணவனும் அதற்கடுத்து வர புத்திரபாக்கியம் உங்களுக்கு உண்டு சத்தியமாக உண்டு நிச்சயமாக உண்டு ஏன் இறைவனே தடுத்து நிறுத்தினாலும் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக எழுதப்பட்ட விதியை மாற்ற முடியாது உங்கள் லக்னத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மறைந்த புதன் நிறைந்த ஐஸ்வர்யத்தை கொடுப்பான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு பஞ்சம விரையோ யோகமும் அழகாக உட்காந்துருக்கு நல்ல சுகமாக வீடு கட்டி நல்ல இல்லறத்தில் நல்லறம் பேணி நல்ல மலலட்சிகங்கள் பூக்குறதுக்கு உண்டான கெட்டவன் கெட்டிடில் கிட்டரும் ராஜயோகமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது வாழ்க்கை என்பது கொஞ்சம் லேட்டாக அமையுன்றதுக்காக வருத்தப்படாதீங்க மேட்ச் மட்டும் கொஞ்சம் தெளிவாக அமைச்சிட்டா நீங்கள் தான் யாரை கட்டினா நல்லா இருக்கணும்னு விதி இருக்குது சில மைனஸ் வந்து உங்கள் ஜாதகத்தில் சனி பத்தில் இருக்கிறது மைனஸ் மைனஸ் நெற்றிக்கண்ணை திறப்பனும் அது ஒரு மட்டும்தான் தான் குற்றம் குற்றமேன்னு ஆனால் மேஜர் குற்றம் இல்லை நல்ல அழகான வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதம் தாங்கிய ஒரு பெண்மணி எங்கிட்ட பேசியிருக்கீங்க வரி இந்த வருடமாக இருந்தாலும் சரி அடுத்த வருடம் கல்யாணம் ஆனாலும் நல்ல வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றிமா நன்றிம்மா சரி இது வரைக்கும் பல தோதி அது இருக்கட்டும்மா நீங்கள் முடிச்சிருவீங்கன்னு தெரியும் இந்த பெண் வந்து அழகான ஒரு ஜாதகம்மா இந்த பெண்ணெல்லாம் இன்னும் கல்யாணமே ஆகலை கணவனே ஒன்றும் அமையலை ஆனால் நல்ல புத்திர பாக்கி அமையும் நீசச்சந்திரனும் நீச செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றது சிறந்த யோகம் அது இல்லாமல் விருச்சக ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த குரு உட்கார்ந்துருப்பார் அப்போ லக்னத்துக்கு எட்டில் அந்த குழந்தைக்கு குரு மறைஞ்சால் நிறைந்த பலன் உண்டு ரெண்டாவது இந்த ரெண்டு அயோக்கியர்களும் பார்த்துக்கல இந்த சுக்கரனும் குருவும் பார்க்கல இந்த லக்னத்துக்கு சுக்கரன் கடக லகணத்துக்கு நீசம் பெற்றால நல்ல தாம்பத்திய சோகம் கிடைக்குமா நல்ல நகனட்டெல்லாம் அம்பாள் மாதிரி தேர் மாதிரி பூட்டிகிட்டு வரக்கூடிய அம்சம் அந்த பொண்ணுக்கு உண்டு அது இல்லாமல் புதன் ஆட்சி விட்டுறோம் வீர தீர பராக்கம் நல்ல போல்டான பொண்ணும் சனி நீசமானது ஒரு மைனஸ் தான் ஏன்னா சந்த புதனுக்கும் அந்த சுக்கரனுக்கும் எட்டில் முடிக்கலாமா எட்டில் அந்த சனி உக்காந்து வேணால் அந்த அந்த ஸ்தானத்துக்கு லக்னத்துக்கு பத்தில் லக் இது ஒன்று மட்டும் தான் சில பால்பட்டு இருக்குது அதே போன்று இந்த லக்னத்துக்கு சந்திரன் நீசம் பெற்றாலே குரு சந்திர யோகமும் இந்த குழந்தைக்கு அமைஞ்சிருக்கு சிறந்த சசிமங்கல யோகம் சிறந்த மூன்றாம் இடத்துக்கு தர்ம கர்ம யோகம்லாம் அமைஞ்சிருக்கறனால இந்த பொண்ணு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணாலும் நல்ல வாழ்க்கை தான் வாழும் இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல் இதெல்லாம் பரிகாரம் பண்ணிலாம் மாற்றுறது உயர்த்துறதெல்லாம் கிடையாது தெய்வம் இந்த குழந்தைக்கு நின்று தான் பேசும் அருமையான யோகத்தை கொடுக்கும் அற்புதமான ஜாதகத்தை நம்ம பேசியிருக்கோன்னா எனக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கும் இந்த பிள பிளானட் வந்து பிறக்கும் போது வாங்கி வந்தது அங்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு நான் பிறந்துட்டேன் நல்ல புருஷன் வேணும் நல்ல குழந்தை வேணும்னு அங்கே இந்த பொண்ணுக்கு அமையும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியினுடைய பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் மீண்டும் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் என்னுடைய ஆஃபீஸில் வந்து செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் நெற்குன்றத்தில் கோ கோயம்பேட்டுக்கு அருகாமல் உள்ள சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அலுவலகம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்கள் அங்கேயும் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி பாலா யூடியூப்பில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே பதிவிறக்கம் ரெகுலராக இருக்கும் இதை பார்க்க தவறில் கூட அதை பார்த்து கண்டு கழிக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன் கடமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பெருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்